சென்னை குரோம்பேட்டை அஸ்தினாபுரத்தைச் சேர்ந்தவர் முகமது ரஃபீக் நேற்று இரவு மனைவி ரிஸ்வான் மகள் ஜூபிசானுடன் மௌலிவாக்கத்தில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு காரில் திரும்பிக் கொண்டிருந்தார். குன்றத்தூர் அருகே தரப்பாக்கம் வழியாக ஷார்ட் ரூட்டில் ஆற்றை கடந்து செல்ல முயன்றார். செம்பரம்பாக்கம் உபரி நீர்த்திறப்பால் அடையாறு ஆற்றில் அதிகளவு நீர் சென்று கொண்டிருந்தது. நீரை கடந்து விடலாம் என முயற்சி செய்தார். கார் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு முட்புதரில் சிக்கிக் கொண்டது. இவர்களின் அலறல் சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம்பக்கத்தினர் மாங்காடு போலீசுக்கு தகவல் கொடுத்தனர். ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் கயிறு மூலம் காரில் சிக்கிய 3 பேரையும் மீட்டனர். ஆற்றில் சிக்கிய காரை மீட்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. வெள்ளம் வடியும் வரை இந்த ஆற்றுப்பாதையை பயன்படுத்த வேண்டாம் என அப்பகுதியினரை போலீசார் எச்சரித்துள்ளனர். காரில் வந்துட்டு இந்த பக்கம் கடக்க முடியாது தெரிஞ்சும் காரில் வந்து கடக்க முயற்சி பண்ணிக்காங்க. கார் அடிச்சுட்டு போய் அந்த பக்கமாக ஓரமாக நின்றுச்சு. காரை மட கட்டி வச்சு ஃபேமிலி தப்பிச்சிட்டாங்க. இது காற்று ஒருத்தர் வீர சாகசம் பண்ணுறது என்ன பண்ணுறது, இந்த கரையில் தான் அந்த கடைக்கு அனுப்பிச்சு வச்சுருக்காங்க. அனுப்பிச்சு வச்சுருக்கு அவருக்குமே அந்த ஓரத்துக்கு தான் உயிரோடு சேர்த்துட்டுருக்குது. பரவாயில்ல, அவரை கொஞ்சம் காப்பாற்றி ஓரளவு உயிரோடு போய் அவருக்கு காப்பாற்றி வச்சுருச்சு. அவரும் லோக்கலில் தான் இருக்காராம். அது போல் தண்ணியை வேகமாக போகிறதுல யாரும் ரிஸ்க் எடுக்க வேணாம் நான் வேண்டி கேட்டுக்கிறேன்.